எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த அரசியல் விமர்சகர் திரு கலை அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். வாருங்கள், அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் யாழினி, ஹேப்பி பொங்கல், பொங்கல் வாழ்த்துக்கள். நன்றி 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 சார். அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் ஆக்கப்பட உள்ளார் அப்படிங்கிற செய்தி வலம் வந்துகிட்டு இருந்தது. அத முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மறுத்திருக்காரு. அது வெறும் வதந்தி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? ஆமாம், அவர் அதை பற்றி ரொம்ப நாள் பேசாமல் இருந்தார். இந்த புரளி ரொம்ப இந்த பேச்சு ரொம்ப நாளாக அடிபட்டுகிட்டே இருந்துச்சு. அவர் வந்து அதை மறுக்கவும் இல்லை, ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. இப்போ தான் வந்து அவருடைய உடல்நிலையை பற்றியும் சொல்லியிருக்கிறாங்க. உடல்நிலை அவருக்கு சரியாக இல்லாதனால, மோசமாகிட்டு வர்றதுனால அவசரமாக தன்னுடைய பையனை அரியணை ஏற்றுவதற்கு அவர் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் என்ற ஒரு ரகசியங்கள்லாம் வந்து கொண்டிருந்தது. அவர் அப்படியெல்லாம் ஒரு துணை முதல்வர் ஆக்குவதற்கான ஏற்பாடு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஒருவேளை நேராக முதல்வர் ஆக்க போகிறாரோ என்னமோ தெரியல. துணை முதல்வர் ஆக்க மாட்டேங்குதுன்னு சொல்லியிருக்காரு. முதல்வர் ஆக்குவார், நேராக முதல்வர் ஆக்கினாலும் ஆக்கிடுவார். உதயநிதி கொடுக்குற இம்பார்ட்டன்ஸை நம்ம பார்க்குறோம். கட்சியில் ஸ்டாலினுக்கு இணையாக முக்கியத்துவம் உதயநிதி அவர்களுக்கு தரப்படுகிறது. எங்கே எந்த போஸ்டரில் பார்த்தாலும் ஸ்டாலினும் அவரும் தான் இருக்காங்க, வேறு யாருக்கும் அங்கே இடமே இல்லை. மூத்த தலைவர்களுக்கெல்லாம் 50 வருஷம் 60 வருஷம் அந்த கட்சியில் வேலை செஞ்சவங்களுக்கெல்லாம், பணியாற்றியவர்களுக்கெல்லாம் அவங்க ஃபோட்டோலாம் எங்கேயும் பார்க்க முடியாது. நீங்கள் துரைமுருகன்லாம் மக்கள் மறந்துட்டாங்க, எப்படி இருப்பாருன்னு தெரியல மக்களுக்கு. அந்த அளவுக்கு அவங்கள விளம்பரப்படுத்துறதில்ல. இவங்க குடும்பத்தை சேர்ந்த அப்பாவும் மகனும் தான் எல்லா போஸ்டர்லேயும் வர்றாங்க, எல்லா வால் பெயிண்டிங்ஸ்லையும் இருக்கிறாங்க. எங்கெங்கு பார்க்கினும் அப்பாவும் மகனும் தான். அதனால் இதை பார்க்கும்போது அவருக்கு கூடுதல் முக்கியத்துவம் தரப்படுகிறது. இப்போ அவருக்கு என்ன செய்கிறாங்க, எல்லா துறையையும் மேற்பார்வை பார்க்கக்கூடிய அந்த அமைச்சரவை பொறுப்பையும் அவர் கொடுத்துருக்குறாங்க ஆஃப்லேட்டு. அப்போ எல்லா அமைச்சர்களும் அவருக்கு போய் ரிப்போர்ட் பண்ணணும். அவருடைய கண்ட்ரோலில் வந்துடுறாங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரு துறை அவர்கிட்ட கொடுத்த பிறகு. ஏற்கனவே எல்லா அமைச்சர்களும் அவர் கண்ட்ரோலில் தான் இருக்கிறாங்க. அங்கே யாருமே எதிர்த்து பேசுறதுக்கான சக்தி யாருக்குமே கிடையாது. அதனால் அவருக்கு முக்கியத்துவம் தரப்படுகிறது. அதை பார்க்கும்போது இந்த இளைஞரணி மாநாடு நடத்தின முடிஞ்ச உடனே அவருக்கு ஏதாவது ஒரு உயர் பதவி தரப்படும் என்ற ஒரு பேச்சு அடிபடுது. ஏன்னா இளைஞரணி ஆரம்பித்து ரொம்ப வருஷம் கழித்து 2007 தான் வந்து இளைஞரணி மாநாடு முதல் மாநாடு நடத்துனாங்க. அப்போ இளைஞரணி மாநில செயலாளராக தலைவராக ஸ்டாலின் அவர்கள் இருந்தார். அது முடிஞ்ச உடனே ஸ்டாலின் அவர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டது. இப்போ இந்த ரொம்ப வருஷம் கழித்து 2007 எத்தனை வருஷம் ஆச்சு நீங்கள் பார்த்துக்கோங்க, இத்தனை வருடங்கள் கழித்து திரும்பவும் இளைஞரணி மாநாடு நடத்த வேண்டிய தேவை என்ன வந்ததுன்னா, இளைஞரணி மாநாடு நடத்துவது என்பது அவங்க குடும்பத்தினர் ஒருவரை வாரிசு அரசியலில் மேலே தூக்கி விடுவதற்காகத்தான் இருக்கணும்னு பொதுவான அபிப்பிராயம் இருக்குது. அதனால் அவருக்கு இந்த மாநாடு முடிந்த உடனே கையோட ஏதாவது ஒரு உயர் பதவி தரப்படும். அது எல்லாரும் துணை முதல்வர்னு சொல்லிட்டு இருந்தாங்க, அது இல்லைன்னு சொல்லிட்டார் முதல்வர். அப்போ என்னாகும், ஒருவேளை ஏற்கனவே ஒரு ஊகம் வந்துச்சு. என்ன ஊகம்னா, அவர் இவரை முதல்வர் ஆக்கிட்டு ஸ்டாலின் அவர்கள் தலைவராக இருக்கிறதாகவும் ஒரு யூகம் வந்துச்சு. அது மாதிரி ஒன்று எதாவது நடக்க போகுதான்னு தெரியல. அதனால் எனிஹவ் அவர் தன்னுடைய பதவியிலிருந்து உயர்த்தப்பட, அதுக்கு முன்னாடியே அவருக்கு ஒரு இன்னொரு கூடுதல் பொறுப்பும் கொடுக்கப்பட்டு விட்டது. எல்லா அமைச்சர்களும் எல்லா துறைகளும் அவருடைய கண்ட்ரோலில் வர மாதிரியான ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டு விட்டது. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் ஆக்கப்பட உள்ளார் அப்படின்ற செய்தி வதந்தி தானா இல்ல திட்டமிட்டு பரப்பின செய்தியா? ஏன்னா சில பேர் சொல்றாங்க இதுக்கு கடும் எதிர்ப்பு வந்தோம்னா அவங்க முடிவை மாத்திக்கிட்டாங்க அப்படின்னு இருக்கலாம். பரவலாக அந்த அது சொல்லப்படும் போது, தமிழ்நாடு முழுக்க எல்லா கட்சிகளும் எல்லாரும் சேர்ந்து பேசும்போது கூட்டணி கட்சிகளுக்கே இது ஒரு பெரிய பிரமிப்பான விஷயமா இருக்கலாம், அவர்களால் பேச முடியாமல் இருக்கலாம். இன்னொன்று, மூத்த அமைச்சர்கள் மத்தியில் இது கொஞ்சம் ஏமாற்றத்தையும் எரிச்சலையும் கொடுத்துருக்கலாம். அது இதே பதவிக்கு போட்டியாளர்களும் கட்சிக்குள்ளே இருக்கிறாங்க. கருணாநிதி குடும்பத்தை சார்ந்த கனிமொழி இருக்கிறாங்க, தயாநிதி மாறன் இருக்காங்க, இவங்களெல்லாம் முன்னோடிகள். உதயநிதி ஸ்டாலினுக்கு முன்னாடி அரசியலுக்கு வந்தவங்க, அவங்கெல்லாம் கூட பின்னுக்கு தள்ளப்படுறாங்களோ அப்படின்னு அவங்க கருதலாம். அங்கிருந்து கூட போட்டி எழுந்திருக்கலாம், அவங்ககிட்ட இருந்து அப்ஜெக்ஷன்ஸ் வந்திருக்கலாம், இல்லாட்டி அவர்களும் போட்டியாளர்களாக களத்தில் குதிப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்களோ என்ன, அப்படி ஒரு செய்தியும் வருது.
அவர்கள் இருவரும் இணைந்து முக்கிய பதவிக்கு வர்றதுக்கு அவங்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. தலைவராக தயாநிதி மாறனும் முதல்வராக கனிமொழி அவர்களும் பதவியேற்பதற்கான முயற்சிகள் அவங்க செஞ்சிட்டு இருக்கிறாங்கன்னு ஒரு தகவல் வருது. ஸோ இந்த இந்த போட்டா போட்டி இதெல்லாம் நடந்துட்டு இருக்கிறதுனால இதையெல்லாம் இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்காக தற்காலிகமாக முற்றுப்புள்ளி வைக்க முதல்வர் அந்த மாதிரி ஒரு எண்ணம் இல்லை என்று சொல்லியிருக்கலாம். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர், ஆனா கட்சிக்கும் ஆட்சிக்கும் கூடுதல் பலம் அப்படின்னு பல பேர் சொல்றாங்க. நீங்க அப்படி நினைக்கிறீங்களா? அவர் துணை முதலமைச்சர் ஆனா இந்த கவர்மெண்ட்டுக்கும் பலம்? துணை முதல்வருங்கிற பதவியே இல்லைங்க. சட்டப்படி, கான்ஸ்டிடியூஷன் படி, இந்திய அரசு அமைப்பு சட்டத்தின்படி துணை முதல்வர் என்ற பதவியே இல்லை. அது சும்மா இவங்களா உருவாக்கிக்கிறாங்க வசதிக்காக. துணை முதல்வர் என்ற பதவிக்கு எந்த தனிப்பட்ட அதிகாரமும் சட்டப்படி இல்லை. இப்பயே அவர் துணை முதல்வராக தானே செயல்பட்டு இருக்கிறாரு. அவர் எல்லா வகையிலையும் துணை முதல்வராக தானே செயல்பட்டு இருக்கிறாரு. பல இடங்களில் முதல்வர் மாதிரியே அவர் செயல்படுறாரு. அவருக்கு முதல்வருக்குரிய மரியாதை அவருக்கு தரப்படுகிறது. எல்லா அமைச்சர்களும் அவர் சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்துக்குள் நுழையும் போது முதல்வருக்கு வணக்கம் சொல்கிறாங்க. உதயநிதி ஸ்டாலின் காலை தொட்டு கும்பிட்டுட்டு போகிறாங்க, காலை தொட்டுட்டு வணக்கம் சொல்கிறாங்க. அப்போ அது ஏற்கனவே அவரை அவர் உதவி துணை பொது முதல்வராக தான் அவர் செயல்பட்டு இருக்கார் நான் நினைக்கிறேன். இனிமேல் அந்த பதவி கொடுத்தாலும் கொடுக்காட்டியாலும் அவர் துணை முதல்வராகவும், முதல்வர் இல்லாத கூட்டங்களில் அவர் முதல்வராகவும் தான் அவர் பாவிக்கப்படுகிறார். முதல்வருக்கு இணையான முக்கியத்துவம் அவருக்கு தரப்படுகிறது. கட்சியினுடைய எல்லா மட்டங்களிலும், எல்லா போஸ்டர்களிலும், எல்லா வால் பெயிண்டிங்லையும் அவர் இருக்கார். இறைவன் நீக்கமர தூணிலும் துரும்பிலும் இருப்பாருங்கிற மாதிரி உதயநிதி கட்சியினுடைய எல்லா தூணிலும் துரும்பிலும் அவர் இருக்க நீக்கமர இருக்கிறார். அது பலமா இருக்குமா சார்? பலமா இல்லையாங்கிறத போதான் தெரியும். அவர் 2026 முதல்வர் ஆக்க கூட முயற்சி இருக்கலாம். 2020 முதல்ல இந்த கட்சி ஆட்சிக்கு வரணும்ல, வந்தாதானே அவர் முதல்வராக முடியும். இந்த கட்சியினுடைய நற்பெயர் மக்களிடையே கெட்டுக்கொண்டே இருக்கிறது, அதிருப்தி வளர்ந்து கொண்டே இருக்கிறது. இவர்கள் ஒவ்வொரு நாள் ஆட்சியில் தொடரும் போதும் மேலும் மேலும் அதிருப்தி மக்களிடையே கூடிக்கொண்டே போகிறது. இந்த நேரத்தில் இவங்களுக்கு இன்னொரு பக்கம் அதிமுக ஒரு பலமான கட்சியாக உருவாகிட்டு வருது. அந்த அதுலேருந்து பிரிந்த கட்சிகள்லாம் செல்லா காசுக்காக கட்சிகள் எல்லாமே குச்சிகளாக மாறிவிட்ட நிலையில் பாஜக அணியில் ஏதோ ஒரு ஒரு சீட்டு ரெண்டு சீட்டுக்காக அவங்க போய் சேரப்போகிற நேரத்தில் அதிமுக பாஜக விட்டு வெளியே வந்த பிறகு இன்னும் பலமாக மாறிவிட்டதுன்னு நான் நினைக்கிறேன். பாஜக வாக்குகள் இப்போ கூடி போயிடுச்சுன்னு நம்ம ரொம்ப பெருமையாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் அப்படியே கூடி இருந்தால் கூட ஒரு 5% ஆகிருக்கலாம், 3-5. அதை போட்டா இதை விட நோட்டா விட கூடுதலாக வாக்கு வாங்குவாங்கங்கிற மாதிரி தெரியுது. முன்னாடியெல்லாம் நோட்டா கூட தான் போட்டி போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ அந்த நோட்டா கூட போட்டியில் இவங்க ஜெயிச்சிருவாங்க பொழுது, முதல்ல வந்துடுவாங்க, நோட்டா ரெண்டாக எடுத்து போயிடும் போல தெரியுது. அந்த அளவுக்கு தான் பலம் கூடியிருக்கு பாஜகவுக்கு. அந்த பாஜக கூட இவங்க போய் சேர்ந்து என்னத்தை பலத்தை கொடுக்க போகிறாங்க? இவங்க 0.5% 1% கூட இல்லாத கட்சிகள் தமிழ்நாட்டில். தேமுதிக பலமான கட்சியாக இருந்துச்சு, அது விஜயகாந்த் உடல்நல குறைவுக்கு பின்னாடியே சரிந்து சின்னாபனம் ஆகி போச்சு. இப்போ அதை அதனுடைய இறுதி அத்தியாயத்தை அவருடைய மனைவி எழுதிட்டு இருக்காங்க அவர் இறந்த பிறகு. ஸோ அது இறுதி அத்தியாயம் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் எழுதப்படும் நான் நினைக்கிறேன். பாமக வந்து நீண்ட நெடிய காலமாக 31 ஆண்டுகள் தொடர்ச்சியாக அவங்களுடைய 5.5% வாக்குகளை பெற்றுக்கொண்டிருந்தார்கள். இப்போ கடந்த தேர்தலில் அதாவது ஒரு கட்சி எதுவுமே வளரலைன்னா அது தேயும் என்பது தான் மார்க்சிய விதி. அதன்படி இப்போ அவங்க தேய ஆரம்பித்தாச்சு. கடந்த தேர்தலில் 3.8% அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. அப்படியே அதுவும் நலிந்து மெலிந்து போன கட்சியாக மாறி போச்சு. இப்போ இவங்கெல்லாம் பாஜகவோட கூட்டணி சேர்ந்து என்ன பண்ண போகிறாங்க? ஆண்டிகள் கூடி மடம் கட்டின கதை தான். என்ன ஆண்டிகள் கூட்டி மடம் கட்டினா என்ன எப்படி இருக்கும் அது? அந்த மடம் சந்த மடம் தான் கட்டுவாங்க, அந்த மடம் தான் இங்கே வரும். இவங்களால் ஆட்சி மடத்தை கட்ட முடியாது, அது தெரிஞ்ச விஷயம். அதனால நீங்க திமுகவுக்கே பலம் குறைந்து கொண்டு வருகிறது. அந்த அதிருப்தியாளர்கள் அதிமுக நோக்கி படையெடுத்துட்டு இருக்கிறாங்க. அதனால நீங்க திமுக ஆட்சிக்கு வந்தாதானே உதயநிதி துணை முதல்வரா முதல்வராங்கிற கொஸ்டின்லாம் ரைஸ் ஆகுது. இப்ப வேணா பண்ணிக்கிறலாம், அவங்க இப்பயே பண்ணிடலாம். அவங்க
ஏன்னா 2026க்கு பின்னாடி வாய்ப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். சமீபத்துல கே பி முனுசாமி அவர்கள் வந்து ஒரு செய்தியாளர் சந்திப்புல பாஜகவை கடுமையா விமர்சிச்சிருக்காரு, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, அது ஒரு ரியாக்ஷன் தான். எப்பயுமே அதிமுக விசாரிப்பு விமர்சிப்பது என்பது பாஜக ஏற்கனவே இவங்களை விமர்சிச்சிருந்தா அதுக்கு பதிலாகத்தான், ரியாக்ஷனாக தான் அவங்க விமர்சிக்கிறாங்க. அவங்க தன்னெழுச்சியாக பாஜக வம்புக்கு இழுக்கிறது இல்லை. ஆனால் பாஜகவுடைய அண்ணாமலை ரொம்ப நாளாக கொஞ்சம் சைலண்டாக இருந்தார். அதிமுக வெளியே போயிடுச்சேன்னு அறிவித்த உடனே, கூட்டணி விட்டு விலகிக்கிறோன்னு சொன்ன உடனே கொஞ்சம் சைலண்டாக இருந்தார். இப்போ திரும்ப அவருடைய பல்லவியை அனுபலவியாக ஆரம்பிச்சிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு, என்ன மறைமுகமாக 9 ஆண்டுகள் எங்கள் வீட்டில் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, உண்டு கொழுத்து சாப்பிட்டு முடித்து இப்போ அவங்க வெளியேறிட்டாங்க, வெளியேறிய பற்றி நாங்கள் கவலைப்படலை அப்படின்னு பேசியிருக்காரு. அது அந்த மாதிரி பேசுனதுக்கு பதிலாக சொல்லியிருக்காரு, இவர் நீங்கள் வந்து அகில இந்திய அளவில் நீங்கள் ஆட்சிக்கு திரும்ப 3வது முறையாக வருவதுன்றது சாத்தியமில்லாத விஷயம், அதுக்கு நீங்கள் ரொம்ப பெரிய போராட்டங்கள் நடத்தணும், தமிழ்நாட்டில் நீங்கள் ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி அவரும் பேசியிருக்கார், பதில் பேசியிருக்கார். இப்போ அதிமுகவினர் என்னதான் பாஜகவை விமர்சிச்சு அவர் நீங்க சொல்ற மாதிரி ரியாக்ஷனை வெளிப்படுத்தினாலுமே, திமுக மற்றும் பிற கட்சிகள்லாம் பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் ஒரு மறைமுக டீலிங் இருப்பதா சொல்லிட்டே இருக்காங்க, அது உண்மையா? அதில் ஒரு அளவுக்கு உண்மையும் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா உதாரணமாக ரெண்டு பேருடைய அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப காலமாக, அதிமுக பிரிஞ்சதுலேருந்து அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்னென்னா, ரெண்டாவது இடத்துல பாஜக வரணும்னு விரும்புது, அதிமுக அந்த இடத்த வெக்கேட் பண்ணிட்டாங்கன்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ அந்த ஸ்பேஸ் ஓப்பனாக இருக்குது, அங்கே நாங்கள் போய் உட்கார போகிறோம்னு முடிவு பண்ணிட்டாங்க. பண்ணிவிட்டு அதிமுக 4 அணிகளையும் சமபலம் உள்ள அணிகளாக அவங்க பாவித்து நாடகம் ஆடிட்டு இருந்தாங்க. அந்த இபிஎஸ் தலைமையில் தான் கட்சி ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது, முன்ன எப்போதையும் விட பலமாக மாறி இருக்கிறது. ஆனால் அதை அவங்க ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாங்க. அந்த இடத்துல தங்களை நிறுத்த முயற்சி பண்ணுறாங்க. நாங்கள் தான் தமிழ்நாட்டில் பிரதான எதிர்கட்சின்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் தான் டெய்லி போராடிக்கிட்டே இருக்கிறோம் இந்த ஆட்சிக்கு எதிராக, அதிமுக ஒன்றும் போராட்டம் நடத்துறது இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த நாடாளுமன்ற தேர்தலில் முதலிடத்தில் திமுக வரும், 2வது இடத்தில் பாஜக வரும், 3வது இடத்துக்கு அதிமுக தள்ளப்படும் சொல்கிறாங்க. இந்த இவங்க ரெண்டு பேருக்குமே என்ன அண்டர்ஸ்டாண்டிங்னா, மறைமுக அண்டர்ஸ்டாண்டிங் என்னென்னா, நம்பர் 1 பிளேஸ் திமுக கொடுத்துடுறது, 2nd பிளேஸை பாஜக கொடுக்கறது, இது அதிமுகவை அரசியல்லேருந்து அகற்றுவது, அதுதான் இவங்களுடைய நோக்கமாக இப்போ இருக்குது. அந்த நோக்கத்தில் இவங்க உறுதியாக இருக்கிறாங்க. அதுதான் இப்போ பாஜக வெளிப்படுத்துகிற பல விஷயங்கள் நமக்கு தெரியுது. ஆனால் ஒரு நல்ல விஷயம், ரொம்ப நாளாக வந்து மௌனம் காத்துட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட 5 மாதங்களாக நாங்கள் பாஜகவிலிருந்து விலகிவிட்டோம், இது முற்றும் முடிவான முடிவு, நாங்கள் இனி எந்த காலத்திலையும் பாஜக உறவு வச்சுக்க மாட்டோம், இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் மட்டுமல்ல 2026 வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலும் நாங்கள் பாஜகவோடு உறவு வைத்து கொள்ள மாட்டோம் என்று சொன்ன பிறகு சிறுபான்மையினர் பல அமைப்புகள், அந்த திமுகவில் ஒட்டிக்கிட்டு இருக்கிற கட்சிகள் அப்படியே இருக்குது. ஆனால் அவங்களுக்கு ஒன்றும் பலம் கிடையாது. சிறுபான்மையினர் கேரளா மாதிரி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கில் இணைந்து இல்லை அவங்க. கேரளாவில் ஐயூஎம்எல்ல அவங்க இருக்கிறாங்க, இணைந்து இருக்கிறாங்க, அங்கே பெரிய பலமாகவும் இருக்கிறாங்க, 25% அவங்க இருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இஸ்லாமியர்கள் ஒரு 10% முன்ன பின்ன இருக்கிறாங்க. அவங்க வந்து நிச்சயமாக ஐயூஎம்எல்ல இல்லை, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கில் இல்லை, மனிதநேய மக்கள் கட்சியில் இல்லை. அவங்க வந்து பல்வேறு அமைப்புகளில் இருக்கிறாங்க. ஆனால் எஸ்டிபிஐ மாநாடு மதுரையில் நடந்துச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க, இப்போ போன வாரம். அதில் சிறப்பு அழைப்பாளராக எடப்பாடி போயிருந்தார். அங்கே பார்த்தா பிரம்மாண்டமான கூட்டம், நானே ஆச்சரியப்பட்டேன். எஸ்டிபிஐக்கு இவ்வளோ மக்கள் இருக்காங்களா, இஸ்லாமிய மக்கள் அவ்வளோ பெரிய கூட்டம் கூட்டியாக அவங்க மாநாடு நடத்துகிறாங்க. அதே மாதிரி அனைத்து கிறிஸ்தவ கூட்டமைப்பினுடைய மாநாடு கோவையில் போன மாதம் நடந்துச்சு, அதுலேயும் சிறப்பு அழைப்பாளராக எடப்பாடி அவர்கள் தான் கலந்துக்கிட்டாரு, பிரம்மாண்டமான கூட்டம் அதுவும். ஸோ இந்த மைனாரிட்டிஸ் சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் சேர்ந்து 14% வாக்குகள், அவங்களில் பெருமளவு மக்கள் இப்போ அதிமுக நோக்கி வந்துட்டுருக்காங்க பாஜக விட்டு வெளியே வந்த பிறகு. ஸோ இந்த பிளவை ஏற்றுக்கொள்வதற்கு பாஜக தயக்கம் காட்டியது. 5 மாதங்கள் கழித்து பலரும் கேட்குறாங்க, பதிலே சொல்ல மாட்டேங்கிறாங்க. 3வது அணியை கட்டுவதற்கான முயற்சியில் இறங்க மாட்டேங்கிறாங்க. அதிமுகவோட கூட்டணி முறிந்து விட்டது என்பதை ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் அதை வெளியே சொல்ல வேணாம், ஆட்டோமேட்டிக்காக அவங்க 3வது அணியை கட்ட முயற்சி பண்ணுவாங்கல்ல,
அதையும் 5 மாதங்கள் கழித்து இப்போதான் அண்ணாமலை என்ற சின்னமலை, அவர் இமயமலைன்னு சொல்கிறாங்க, அவர் சின்னமலை கூட போனால் அந்த பரங்கி மலையை வேணால் சொல்லலாம். அவரை வந்து அவர் இப்போ சொல்லி என்ன சொல்லியிருக்காரு, இந்த பரங்கி மலை என்ன சொல்லியிருக்குன்னா, சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் 3வது நீ கட்டும் தீவிர முயற்சியில் இறங்கி இருக்கிறோம். 2014 எங்களோடு இருந்த தேசிய ஜனநாயக கூட்டணி தான் தலைமை, நாங்கள் தான் தலைமை, எங்களுக்கு தலைமையில் தான் அந்த அணி கட்டப்பட்டது, எப்போயுமே இருக்குது அந்த அணி. அதில் வந்து 2024 நாங்கள் 19% வாக்குகளை வாங்கினோம் நாடாளுமன்ற தேர்தலில், 2 சீட்டை பிடித்தோம். நாங்கள் திரும்ப அந்த கட்சிகளெல்லாம் எங்கள் அணியில் சேர்ப்பதற்கு நாங்கள் தீவிர முயற்சியில் இறங்கியிருக்கோம் சொல்லிட்டாரு. அப்படின்னா அவர் மறைமுகமாக ஏ நேரடியாகவே அதிமுக அந்த உறவு முறிந்ததை ஏற்றுக்கொண்டு விட்டார். இனிமேலும் யாரும் இது நாடகம், இது பொய், ரெண்டு பேரும் பின்னாடி ஒன்று சேர்ந்துக்கிடுவாங்க, அஜாக்க அதிமுக விமர்சிக்க மாட்டேங்குது, அதிமுக பாஜக விமர்சிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அதை ஆரம்பித்து வச்சுட்டார் அண்ணாமலை. எங்கள் வீட்டில் 9 வருடங்களாக சாப்பிட்டுட்டு எங்களுக்கு துரோகம், உண்ட வீட்டுக்கு ரெண்டங்க செஞ்சுட்டாங்கன்னு சொல்லிட்டாரு. இவங்களும் பதிலாக ரியாக்ட் பண்ணிட்டாங்க, நீங்கள் ஆட்சிக்கு வர முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது, நாங்கள் இல்லாமல் நீங்கள் தமிழ்நாட்டில் ஒன்றும் முடியலன்னு இவங்களும் சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ விமர்சனங்கள் ஆரம்பித்தாச்சு, பாஜக தன்னுடைய முடிவை சொல்லிட்டாங்க. அதனால் இனிமேல் இதை நாடகம் என்று யாரும் சொல்லக்கூடாது, இது நாடகம் என்று நாடகமாட வேண்டாம்னு நான் கேட்டுக்கிறேன். ஆனாலும் மக்கள் ஏற்றுக்கிற மாட்டாங்க. அந்த நிலைமையில் பாஜக வந்து இங்கே இப்போ கூட்டணியில் இருக்கிற கட்சியெல்லாம் ஒன்று சேர்ப்போம்னு சொல்லிட்டிருக்காரு. என்டிஏல இருந்த அனைத்து கட்சிகளையும் நாங்கள் எங்கள்கிட்ட சேர்ப்போம்னு சொல் முயற்சியில் இறங்கியிருக்கோம்னு சொன்னார். எல்லாரும் சேருவாங்களா? அவங்க இதுவரைக்கும் யாரும் அதிமுகவிலையும் சேரலை, பாஜகவோடையும் போய் ஒட்டலை. அவங்க நடுநிலை வைத்து கொண்டிருக்கிறார்கள், மதில் மேல் பூனைகளாக இருக்கிறார்கள். ஒன்றா ஒரு எக்ஸப்ஷன் சொன்னோன்னா பாமக ஏற்கனவே இந்த உறவுக்கு முடிவுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் அதிமுக கூட்டணியில் தமிழ்நாட்டில் இல்லை, அகில இந்திய அளவில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக தலைமையில் தான் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. அவங்க அங்கே போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்குது. இன்னொரு பக்கம் திமுகவோடய அவங்க பேசிகிட்டு இருக்கிறதா கொஸ்டின்ஸ் வருது. திமுகவுக்குள்ளே அவங்க போனால் விசிக்க வெளியே வரும். ஸோ இந்த கூட்டணியில் இருந்த கட்சிகள்லாம், என்டிஏல இருந்த கட்சிகள் எல்லாம் இப்போ மதில்மேல் பூனைகளாக உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ அவங்க முன்னாடி 2 சாய்ஸ் தான் இருக்குது, ஒன்று பாஜகவோட போகணும், இல்லாட்டி அதிமுகவோட போகணும். பாஜகவோட போனால் 2 சாய்ஸ் இருக்குது. என்ன சாய்ஸு? டெபாசிட் வாங்குவோமா இல்லையாங்கிறது, அந்த 2 சாய்ஸ் தான் இருக்குது. டெபாசிட் வாங்குவோங்க இல்லாட்டி வாங்க மாட்டேன், வேற ஒன்றும் அவங்களுக்கு சாய்ஸ். வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு, வெற்றி தோல்விக்கான இடமே அங்கே இல்லை. அதிமுகவோட போனால் அங்கேயும் 2 சாய்ஸ் இருக்குது, ஜெயிக்கலாம் இல்லாட்டி தோக்கலாம், ஜெயிக்கலாங்கிற வாய்ப்பும் அங்கே இருக்குது. அதனால் அவங்க எங்கே போய் சேருவாங்க? தேர்தலில் நிற்பது என்பது டெபாசிட் வாங்குறக்கா எந்த கட்சியும் நிற்கிறது இல்லை, வெற்றி பெறணுங்கிற நோக்கத்துக்காக தான் எந்த கட்சியும் தேர்தலில் நிற்பாங்க. அதனால் அவங்கெல்லாம் எங்கே பக்கம் போவாங்கங்கிற நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இன்னொன்று, திமுக மீது கடுமையான அதிருப்தி இருக்கு, நான் ஏற்கனவே சொன்னேன். குறிப்பாக 3 செக்ஷன்ஸ் தான் இருக்குது. ஒன்று வந்து ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள், 17 லட்சம் பேர் தமிழ்நாட்டில், அவர் குடும்பத்தில் 2 பேர்னு வச்சுக்கின்னா கூட 51 லட்சம் பேர் இருக்காங்க. அந்த 51 லட்சத்தில் கிட்டத்தட்ட கடந்த தேர்தலில் 2021 சட்டமன்ற தேர்தலில் அவங்கள பெரும்பகுதி திமுகவுக்கு தான் வாக்களித்தாங்க. ஏன்னா அவங்க வந்து ஓய்வூதியத்தை, பழைய ஓய்வூதியத்தை நாங்கள் கொண்டு வருவோம்னு வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க, பஞ்சப்படியை நாங்கள் உடனுக்குடன் கொடுப்போம்னு சொல்லியிருந்தாங்க, நிரந்தரமற்ற தொழிலாளர்களை நாங்கள் நிரந்தரமாக்குவோம்னு சொன்னாங்க, டெட்டு தேர்வில் தேர்ச்சி பெற்றவங்களை நாங்கள் திரும்ப ஒரு தேர்வு நடத்தாமல் அப்படியே நாங்கள் அவங்கள இன்டெக்ட் பண்ணிக்கிறோம்னு சொன்னாங்க. இந்த மாதிரி பல வாக்குறுதிகள் கொடுத்துட்டு எதையுமே அவங்க செய்யலை. ஸோ அவங்க கடுமையான அதிருப்தியில் இருக்காங்க, போராடிக்கிட்டே இருக்கிறாங்க, வரிசையாக போராட்டங்கள் அறிவிச்சுட்டே இருக்கிறாங்க. இப்போ தலைமைச் செயலகத்தை முற்றுகையிட போராட்டத்தை நடத்த போகிறாங்க, அதுக்கு முன்னாடி ஸ்ட்ரைக்கை அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. இந்த நிலைமையில் அவங்களில் பெரும்பகுதி இப்போ அதிமுகவுக்கு தான் போவாங்க. அவங்க பாஜக கட்சிங்கிறது இருக்கிறது அவங்களுக்கு தெரியாது, தமிழ்நாட்டில் யாருக்கு தெரியுங்க? அண்ணாமலை தான் கத்திக்கிட்டே இருக்காரு பாஜகன்னு.
இங்க கிராமங்களில் பாஜக அப்படியா அப்படின்னா யாருன்னு கேட்பாங்க. மோடியா? மோடி என்ன ஜாடி எங்களுக்கு? ஒன்று மோடியும் ஜாடி தெரியாது, ஜாடியும் தெரியாது, ஜோடியும் தெரியாது சொல்லிடுவாங்க என்ன. அதனால அது வந்து அவங்க எங்க போவாங்க? திமுக தோற்கடிக்கணுங்கன்னு நினைக்கிறாங்க அவங்க. அவங்க அதிமுகத்தையும் போவாங்க. அடுத்து முக்கியமான புற டிரான்ஸ்போர்ட் ஒர்க்கர்ஸ் இப்போ போராட்டம் நடத்தினாங்க, வேலை நிறுத்தத்தை விட்டாங்க. கடைசி கட்டத்தில் 2000 கோடி ரூபா அவங்க பணத்தை பிடிச்சி வச்சு கொடுக்க சொன்னா அது கூட வேணாங்க. இப்போ உங்களுக்கு நிதி நிலைமை மோசமாக இருக்குங்க, இருங்க ஒரு 70 கோடி கொடுங்க, 2 டிமாண்டை மட்டும் தற்காலிகமாக ஏற்றுக்கோங்க அப்படின்னு பிச்சை கேட்குற மாதிரி கேட்டு பார்த்தாங்க. அதை கூட இந்த அரசாங்கம் ஏற்றுக்கலைங்க. இந்த கடற்கரையில் எழுதாத பேனா வைக்கிறதுக்கு 80 கோடி ஒதுக்கியிருக்காங்க, 82 கோடி ஒதுக்கியிருக்காங்க. ஆனால் இந்த லட்சக்கணக்கான டிரான்ஸ்போர்ட் ஒர்க்கர்களுக்கு பணியாளர்களுக்கு 70 கோடி தர்றதுக்கு இந்த அரசாங்கம் தயாராக, நீ ஸ்ட்ரைக்கு போங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சேலஞ்ச் பண்ணாங்க. இந்த போராட்டத்தில் இருக்கக்கூடிய 26 கட்சிகளில் 26 அமைப்புகளில் சங்கங்களில் இந்த திமுகவோட இப்போ கூட்டணியில் இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அதனுடைய சங்கம் பெரிய சங்கம் சிஐடி, அடுத்து சிபிஐ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அதனுடைய சங்கம் ஏஐடிஎஸ்சி பெரிய கட்சி, அதே மாதிரி காங்கிரஸ்னுடைய ஐஎன்டிஎஸ்சி அங்கே இருக்குது, பாமகவுடைய கட்சி அங்கே கூட்டணியில் இல்லை, அவங்க அவங்க கட்சிங்க. இவ்வளவு முக்கியமான கட்சிகள்லாம் முன்னணி கட்சிகளினுடைய சங்கங்கள் நடத்தக்கூடிய போராட்டத்துக்கு இந்த அரசாங்கம் மதிப்பே கொடுக்கல. இருந்தாலும் அவங்க அங்கே தொடர்வேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. பாவம் அவங்க வேற அப்படி தான் அவங்க பேசிட்டு இருப்பாங்க, வேறு வழியே இல்லைன்னு நினைக்கிறாங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மதுரை துணை மேயரை அவங்க கொலைவெறி தாக்குதல் நடத்தினாங்க திமுகவினர். அதுக்கு எதிராக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மதுரையில் அவங்க எம்பி தலைமையில் சு வெங்கடேசன் தலைமையில் பல இடத்துல ஆர்ப்பாட்டங்கள் சாலை மறியல் எல்லாம் பண்ணாங்க. இன்னும் திமுகவினர் மீது எந்த நடவடிக்கை எஃப்ஐஆர் கூட போடலை இந்த அரசாங்கம். ஆனால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அந்த எம்பி மதுரை எம்பி என்ன சொல்கிறாரு, அந்த போராட்டத்துக்கு பின்னாடி பத்திரிக்கை, இதனால் நாங்கள் கூட்டணி விட்டு வெளியே வந்துட மாட்டோங்கிறார். இதுதான் விந்தையிலும் விந்தையானது. அதாவது முதல்வர் சொன்னார் 2 நாளைக்கு முன்னாடி, தமிழ்நாட்டில் எல்லா மக்களும் சந்தோஷமாக இருக்காங்கன்னாரு. உண்மைதான், இந்த இடத்துல அடித்தவனும் சந்தோஷமாக இருக்கிறான், அடி வாங்கினவனும் சந்தோஷமாக இருக்கிறான். எத்தனை நாளைக்கு அடி வாங்கிட்டே இருப்ப நீ சந்தோஷமாக? தலைவர்கள் சந்தோஷமாக இருந்தால் தொண்டர்கள் பொறுத்துக்கிடுவாங்களா? அவங்க உங்களுக்கு நிர்பந்தம் கொடுப்பாங்க, மேற்கு வங்கத்தில் கொடுத்த நிர்பந்தத்தை உங்களுக்கு இங்கேயும் கொடுப்பாங்க. அதனால் அந்த அதுலேருந்து பல கட்சிகள் வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த என்டிஏல இருந்த மதில் மேல் புனைகள்லாம் ஒரு முடிவுக்கு வரும்போது நான் சொன்ன அந்த டெபாசிட்டா இல்லையா வெற்றியா தோல்வியாங்கிற இலக்கில் அவங்களும் இந்த பக்கம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதிமுக பலம் பெற்ற கட்சியாக மாறும், இல்லைன்னா கூட அவங்க சந்திக்கிற தயாராகிட்டாங்க. 40 தொகுதிகளுக்கு எம்பிகளை அவங்க கட்சியிலேருந்தே முடிவு பண்ணிட்டாங்க. அது தற்காலிகமாக மற்ற கட்சிகள் வந்து சேர்ந்தால் அவங்களுக்கு அந்த இடத்த கொடுத்து எந்த இடத்த கொடுக்குறாங்களோ அந்த இடத்த எம்பி இவங்களுடைய எம்பியை வாபஸ் வாங்க வச்சு வாபஸ் வாங்கிடுவாங்க. அதனால் இந்த தற்காலிக தனித்துவமாக சந்திப்பதற்கு அவங்க தயாராகிட்டாங்கன்னு அவங்க மாவட்ட செயலாளர் மாநாட்டில் முடிவாகி போச்சு. அதனால் அவங்களுக்கு பலம் கூடிக்கிட்டே இருக்குது. அதிருப்தியாளர்னா இன்னொரு 3வது முக்கிய அதிருப்தியாளர் யாருன்னா எம்எஸ்எம்இ இண்டஸ்ட்ரீஸ், சிறு குறு நடுத்தர தொழில்கள். அதில் 1,01,00,000 பேர் வேலை செய்கிறாங்க தமிழ்நாட்டில். அவங்களுக்கு இந்த அரசாங்கம் 3 வகையான மின் கட்டண உயர்வுகளை அமுல்படுத்தியதுனால அந்த இண்டஸ்ட்ரீஸ் நடக்கவே முடியல. அவங்களில் பல இண்டஸ்ட்ரீஸ் 10,000 இண்டஸ்ட்ரீஸ் ஏற்கனவே மூடிட்டாங்க. மாதம் மாதம் 1,000,000,000 இண்டஸ்ட்ரீஸ் மூடிட்டே இருக்கிறாங்க. அவங்க கடந்த மாதம் ஒரு பெரும் 1 நாள் வேலை நிறுத்தத்தை நடத்தினாங்க. அதுக்கு பின்னாடி மின் கட்டணத்தை இந்த அரசாங்கம் குறைக்க முன் வரலை. அந்த 1 கோடி பேர் இன்னைக்கு வேலை இழப்புக்கான அபாயத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க. அவங்க யாருக்கு போடுவாங்க? அதிருப்தியாளர்கள். அவங்க யாருக்கு போடுவாங்க? இந்த 3 பிரிவினரும் அதிருப்தியாளர்கள், முக்கியமான அதிருப்தியாளர் நான் சொல்றேன். பொதுவாக மக்கள் அதிருப்தி அடைஞ்சிருக்கிறாங்க இந்த அரசாங்கத்தின் மீது, கடுமையான அதிருப்தி இருக்கிறாங்க. அவர்கள் அவங்க முதல் பகுதி, மீதி 2வது, 3வது, 4வது இடத்துல இவங்க இருக்கிறாங்க. இந்த 4 அதிருப்தியாளர்கள் இந்த அரசை தோற்கடிக்க வேண்டும் என்று தான் நினைப்பாங்க இல்லையா. அவங்க குறிக்கோள் என்னவா இருக்கும்? இந்த விட்டு விலகு போகும்போது என்ன குறிக்கோள் இருக்கும்? இந்த அரசாங்கத்தை தோற்கடிக்கணும், நமக்கு வஞ்சகம் செய்த இந்த அரசாங்கத்தை தோற்கடிக்க வேண்டும். தோற்கடிக்கணும் யாரோட போவாங்க? பாஜகவோட போனால் டெபாசிட் வேணால் அந்த கட்சி வாங்கும். இவங்கெல்லாம் போய் சேர்ந்தாங்கன்னா டெபாசிட் வாங்காத கட்சி டெபாசிட் வாங்கும் நிச்சயமா. ஆனால் அண்ணாதிமுக போனாதான் கூட போனாதான்
திமுகவை தோற்கடிக்க முடியும். அதனால் அதிருப்தியாளர்கள் அத்தனை, இந்த நான்கு வகையான அதிருப்தியாளர்கள் அதிமுகவோடு தான் கூட்டிட்டு போவாங்க, அது சந்தேகமே இல்லை எனக்கு. நன்றி சார், எங்களுக்காக நேரம் ஒதுக்கி உங்கள் கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்ததற்கு நன்றி. நன்றி ஆளுநர்.